இன்றைய ஆன்மீக தகவல் ராம 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 ராம் ராம 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 ராம் எப்போதுமே இறைவனுடைய நாமங்களுக்கென்று தனி மகத்துவம் உள்ளது ஆஞ்சநேய பெருமான் இந்த லங்காதகனம் எல்லாம் முடிந்து பட்டாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பட்டாபிஷேகம் நடைபெற்று எல்லோரும் சகஜமாக அதாவது ராமனுடைய கட்டங்களில் கட்ட காலம் என்பது முடிந்துவிட்டது சீதையை ராவணத்திலிருந்து அழைத்து வந்து விட்டார் எல்லோரும் அயோத்தியிலே அமர்ந்திருக்கும் போது ஆஞ்சநேய பெருமானிடம் சீதாதேவி கேட்கின்றாள் எல்லோரும் ராமனோடு வைகுந்தம் வர இருக்கின்றார்கள் நீ வருகின்றாயா ஆஞ்சநேயா என்று கேட்கின்றார் ராம அவதாரம் முடிந்து கிளம்ப போகின்றார்கள் ராமாவதாரத்துக்கான நோக்கம் எல்லாம் முடிந்து விட்டது அவர் சீதையை அழைத்து வந்து அதன் பின் பதினாறாயிரம் ஆண்டுகள் அயோத்தியை ஆண்டு விட்டார் ஆண்டு முடித்துவிட்டு தன்னுடைய அவதார நோக்கத்தை முடித்து கொண்டு வைகுந்தம் கிளம்ப இருக்கின்றார் பெருமாள் அப்போது சீதாதேவியாகப்பட்டவள் ஆஞ்சநேயனிடம் கேட்கின்றாள் ஆஞ்சநேயா எங்களோடு வைகுந்தத்துக்கு வருகின்றாயா என்று அப்போது ஆஞ்சநேயர் கேட்கின்றார் சீதையிடம் தாயே வைகுந்தத்திலே என்ன இருக்கும் என்று கேட்கின்றார் வைகுந்தத்திலா வைகுந்தத்துக்கு வருவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா மீண்டும் பிறக்க வேண்டாம் வைகுந்தத்திற்கு வந்துவிட்டால் அங்கு சௌக்கியமாக இருக்கலாம் உனக்கு உண்பதற்கு நிறைய கனிகள் கிடைக்கும் சாப்பிடுவதற்கு சொர்க்கமாக இருக்கும் அந்த இடம் தங்குவதற்கு நல்ல அறைகள் இப்படி பெரிய மாளிகைகள் வைகுந்தம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆஞ்சநேயா என்று சொல்கின்றாள் சீதை அப்போது மீண்டும் மீண்டும் கேட்கின்றாள் எனக்கு தேவையானது அங்கு கிடைக்குமா உனக்கு என்ன தேவை நாங்கள் எல்லாம் இருக்கின்றோமே என்கின்றார் இல்லை எனக்கு ராமநாமம் ஒலிக்க வேண்டும் அங்கு ராமநாமத்தை யார் சொல்வார்கள் என்று கேட்கின்றார் ஆஞ்சநேயர் ராமநாமம் அங்கு எப்படி ஒலிக்கும் ஆஞ்சநேயா அங்கு ராமநாமம் ஒலிக்காது என்கின்றார் உடனே ஆஞ்சநேயர் என்ன சொல்கின்றார் அப்போது நான் வைகுந்தம் வரவில்லை வைகுந்தம் நான் வரவில்லை அம்மா நான் இங்கேயே இருக்கின்றேன் சரி அப்படியானால் நீ சிரஞ்சீவியாக இங்கேயே இருப்பாயாக ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கு சென்று ராமநாமத்தை அனுபவிப்பாயாக என்று சீதாதேவி ஆஞ்சநேயனுக்கு வரமளிக்கின்றாள் எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால் ராமநாமத்தினுடைய மகிமை விஸ்வாமித்திரர் ராமநாமத்தினுடைய மகிமையை நமக்கு சொல்கின்றார் ராமனை விட உயர்ந்த ஒன்று இந்த உலகத்தில் இல்லை என்கின்றார் விஸ்வாமித்திரர் அதை நன்றாக கண்டுணர்ந்து நமக்கெல்லாம் சொன்னவர் விஸ்வாமித்திரர் விஸ்வம் என்றால் இந்த உலகம் உலகம் என்று பெயர் இந்த உலகத்துக்கு ஒரு மித்திரனாக இருப்பவர் விஸ்வாமித்ரர் உலக மக்களுக்கெல்லாம் நன்மையை சொல்பவர் நல்லதை சொல்பவர் அதனால்தான் அவர் விஸ்வாமித்திரர் ராமன் சீதை இருவருக்கும் மனமுடித்து வைத்த காரணத்தால் ராமன் சீதை இருவருக்கும் மனமுடித்து வைத்த காரணத்தினாலே இருவருக்கும் நண்பராகிவிட்டார் விஸ்வாமித்திரர் இந்த உலகுக்கு பல நன்மைகளை செய்தாலும் விஸ்வாமித்திரர் உலமக்கு உலக மக்களுக்கு சிறந்த நண்பராக ஆனார் அதாவது உலக மக்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகளை செய்ததனால் விஸ்வாமித்திரர் என்ற பெயரையும் பெற்றார் அப்படி என்ன கண்டுபிடித்தார் இந்த விஸ்வாமித்திரர் என்று நீங்கள் கேட்கலாம் சித்தாசிரமத்திலே தன்னுடைய வேள்வியை காக்க தசரதனிடம் ராமனை கொடு என்று கேட்கின்றார் தசரதன் சற்று கலங்கி போகின்றார் ஏனால் ஏனென்றால் ராமனிடத்திலே தசரதனுக்கு அபர்விதமான அன்பு இந்த உலகத்தையே கேட்டாலும் நான் கொடுத்து விடுவேன் ஆனால் ராமனை கேட்கின்றீர்களே என்று கேட்கின்றார் முதலிலே தயங்கினாலும் பின்னர் ராம லக்ஷ்மணர்களை அவரோடு அனுப்புகின்றார் தசரத சக்கரவர்த்தி எந்த விஷயத்திலும் இணையாத வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ராமனின் மேன்மையை இந்த உலகுக்கு உணர்த்தவே அவனை கூப்பிடுகின்றார் விஸ்வாமித்திரரிடம் ராமனை விடு என்று கட்டளையிடுகின்றார் தசரத சக்கரவர்த்திக்கு ஆகவே ராமர் விஸ்வாமித்திரரோடு செல்கின்றார் தாடகை வதம் நடக்கின்றது அதன் பின்பு விஸ்வாமித்திரர் செய்கின்ற வேள்வி இனிதாக முடிகின்றது ராமலக்ஷ்மணர்கள் பின்தொடர சரையு நதியின் தென்கரைக்கு வந்தார் விஸ்வாமித்திரர் அங்கு வந்ததும் முதன் முதலாக திரும்பி ராமா என்று அழைத்தார் அரண்மனையிலிருந்து புறப்பட்டதிலிருந்து ராமரை திரும்பி பார்க்கவும் இல்லை அழைக்கவும் இல்லை இதுவரை வாய் திறக்காமல் இருந்த விஸ்வாமித்திரர் இப்படி அழைக்கின்றாரே என்று கண்கள் பணிக்க ராமர் குருவே என்கின்றார் வசிஷ்டர் குழந்தைக்கு பெயர் வைத்தார் அவனோ குலகுரு அதேபோல் தானும் இனி ராமனின் ஆச்சாரியர் ஆகப் போகின்றேன் அதனால் வசிஷ்டர் வைத்த திருநாமத்தை விட அழகிய திருநாமத்தை சூட்ட வேண்டும் இப்படி தீர்மானித்த விஸ்வாமித்திரர் பலமுறை ஆயிரம் நாமாக்களை சொல்லிக்கொண்டே வந்தார் பலமுறை சொல்லி வந்தார் சொல்லி வந்து அதிலிருந்து ஒரு நாமமான ராம நாமத்தை ராமா என்று ராமனை பார்த்து அழைக்கின்றார் ராமாயணம் இரண்டெழுத்தில் இனிமைக்கு வேறொன்றும் ஈடாகவில்லை என்றுணர்ந்து மனம் நிறைந்த பூரிப்போடு ராமா என்று அழைக்கின்றார் விஸ்வாமித்திரர் மகாவிஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களுள் எது சிறந்தது என்று சிவபெருமானிடம் பார்வதி கேட்க அதற்கு அவர் ராமாயணம் நாமம் தான் ஆயிரம் நாமங்கள் ஜபிப்பதின் பலனை தரும் என்று சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறுகின்றாராம் உலகிலே ஒருவரிடம் கட்டி தங்கம் உள்ளது அவரின் அவசர தேவைக்கு அதைக் கொண்டு ஆபரணம் செய்ய முடியாமல் மற்றொருவரிடம் ஆபரண தங்கம் உள்ளது உடனடியாக தனக்கு தேவையான நகைகளை செய்து கொள்ள ஏலும் அல்லவா அதுபோல பெருமாள் ராமன் நாமம் என்பது கட்டி தங்கம் ஆனால் ராமனுடைய திருநாமம் ராம என்பது ஆபரண தங்கம் போன்றது இதை நான் சற்று உதாரணத்துக்காக சொல்கின்றேன் நாம் அணிந்து பார்ப்பதற்கு ஏற்றது ஆகவே ராம நாமத்தை சொன்னால் விஷ்ணுவினுடைய நாமத்தை சொல்லிய பலன் நமக்கு கிடைக்கும் ஆகவேதான் முன்பே நான் சொன்னேன் ராம காவியத்திலே நடந்த அந்த நிகழ்ச்சி சீதாதேவி சொல்கின்றாள் ராமா என்கின்ற நாமத்தை நீ கேட்க வேண்டும் என்றால் கலியுகத்திலே கலியுகம் வரை கேட்கலாம் என்கின்றார் ஆகவே கலியுகத்திலே நமக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பக்தி ராம பக்தி ராம நாமத்தை ஜபிப்போம் நாமத்தை ஜபித்தால் அது நமக்கு அனைத்தும் கொடுக்கும் ஆகவே ராம நாமத்தை ஜபித்து நம்முடைய சந்ததியை நம்முடைய சந்ததிக்கு புண்ணியத்தை சேர்ப்போம் பிறப்பில்லாத பெருவாழ்வு பெறுவோம் ஜெயஸ்ரீராம் மீண்டும் நாளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்